Namaskaram. So, nare pesirkom munandi. So, neenga sonninga unga family kaaray kudinde. So, neenga eppadi indha thollila vandinga annu konjam solrenga. அதாவது நான் வந்து மரபு வழி சிற்பக்கலைஞன். எங்கள் தகப்பனார் என்னுடைய தாத்தா எல்லாருமே இந்த தொழில் செஞ்சதுனால எனக்கு இந்த வேலையை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம். அதனால் நான் இந்த வேலைக்கே வந்தேன். என்னுடைய 17வது வயசில் இந்த வேலையில் வந்து நான் சேர்ந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெல்ப்பராக ஒரு ஸ்தபதியிட்ட போய் சேர்ந்தேன். அவர்கிட்ட ஒரு 3 வருஷம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலைகளை கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். இல்லை அது எங்கள் பிரதர் தான், எங்கள் அண்ணன் தான் ஒருத்தர், அந்த சபைக்கிட்ட தான் ஃபஸ்ட்டு போய் நான் வேலை செஞ்சேன். அதுக்கு பிறகு திரு எஸ் எம் முத்தையா சபதி அவர்கிட்ட போய் வேலையில் சேர்ந்தேன். அவர்கிட்ட சுமார் 4 வருட காலம் இருந்து அவர்கிட்ட வந்து பிரிக் ஒர்க், ஃப்ளாஷர் ஒர்க், அப்புறம் வந்து டிசைன் ஒர்க், அதாவது கொத்து பத்தும்பாங்க எங்கள் இதில், அந்த வேலையெல்லாம் கற்றுக்கிட்டேன். அதான் டிசைன் ஒர்க், ட்ராயிங் பண்ணி, ட்ராயிங் இல்லை டிசைன், அதாவது வரது வந்து பிளைன் ஒர்க்னா மட்டைப்பூச்சி, பிரிக் ஒர்க்னா பிரிக்கில் கட்டுறது, பிரிக்கில் வச்சு வச்சு மேலே மேலே கட்டுறது, பிளாஸ்டர் அது மேலே பிளாஸ்டர் பண்ணுறது, அதுக்கு வந்து டிசைன் பண்ணுறது, அதாவது கூடு அதில் வர டிசைன் கருக்கு டிசைன் சொல்லுவாங்க அதெல்லாம் செய்கிறது. அதன் பிறகு நான் வந்து அங்கே எஸ் கணபதி ஸ்தபதினு சொல்லி ஒரு சுதை ஆசிரியர் இருந்தார், அவர்கிட்டயே இந்த சுதை சிற்பம் செய்கிறத கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு தொடர்ந்து சுதை சிற்பங்கள் தான் செய்கிறது. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ராமசந்திர சபதின்னு ஒருத்தர் அறிமுகமானார். அவர் என்னை கூட்டிகிட்டு போய் சுதை சிற்பங்கள் செய்கிறதுக்கு ஒரு டெல்லியில் வந்து ஒரு 3-4 வருஷம் அவர்கிட்ட வேலை செஞ்சேன். வேலை செஞ்சு ஓரளவு நல்ல தேர்ச்சி ஆகிட்டேன். அதன் பிறகு கணபதி சபதி சிற்பக்கலை கல்லூரியின் முன்னாள் முதல்வர் அவர் வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு வேலை ஒன்று எடுத்திருந்தார். அது தண்டபாணி டெம்பிள் அதுக்கு பேர். அங்கே வந்து இங்கேருந்து எங்களை ஒரு 10 பேர் இங்கே அனுப்பியிருந்தாங்க அந்த வேலை செய்கிறதுக்காக. அங்கே போய் சுமார் ஒரு 2 வருஷம் இருந்து அங்கே உள்ள சிற்பங்கள்லாம் செஞ்சேன், நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு திரும்பி வந்தேன். திரும்பி வந்து இங்கே வந்து லோக்கலில் இந்தியாவில் வந்து சில வேலைகளை கொடுத்தாரு. அது என்னென்ன வேலைகள்னா, ஃபஸ்ட்டு வந்து அண்ணாநகர் ஆர்ச்சு, என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு, அங்கே வந்து வேலை செஞ்சேன் சுமார் 6 மாத காலம். அதன் பிறகு வந்து பாரதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி, அங்கே போய் ரெசிடென்ஸ் அவதியாக வந்து 6 மாதம் வேலை செஞ்சேன். அங்கே வேலையெல்லாம் முடித்தோம். அப்புறம் வந்து தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம், அங்கே வந்து டிசைன் ஒர்க்கு, பில்டிங் டிசைன், அந்த வேலையெல்லாம் நான் வந்து 2 வருஷம் செஞ்சு முடிச்சிட்டோம். அந்த வேலை செஞ்சு முடித்த உடனே எங்களை வந்து கணபதி ஸ்தபதி என்ன பண்ணார், அமெரிக்காவில் ஒரு வேலை வந்துருச்சு, அவர் எங்களை அனுப்பியிருந்தார். அங்கே போய் ராமர் டெம்பிள் சுமார் வந்து 12 வருஷம் கிட்டத்தட்ட வேலை செஞ்சுருக்கோம். 12-13 வருஷம் தொடர்ந்து வேலை செஞ்சோம். 3 வருஷம் வேலை செய்வோம், பிறகு இந்தியா வருவோம். பிறகு போய் 2-3 வருஷம் வேலை செய்வோம், பிறகு இந்தியா வருவோம். இப்படி பார்த்திங்கன்னா 12-13 வருஷம் இருந்து அந்த பெரிய வேலை அதை வந்து வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்தோம். அதன் பிறகு வந்து திரு செல்வநாதன் ஸ்தபதி அவர்கிட்ட வந்து சேர்ந்தேன் வேலையில். அவரும் என்ன பண்ணார், இந்த லோக்கல் வேலையெல்லாம் நிறையா செய்ய சொன்னார். அப்புறம் வந்து அமெரிக்காவுக்கும் அனுப்பி வச்சார், அனுப்பி வச்சு அங்கேயும் வேலை செஞ்சேன். இப்போ வந்து இங்கேயும் உள்ள இந்தியாவில் உள்ள லோக்கல் வேலைகள்லாம் சிற்பங்கள் நிறையா அவருக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் நானும். அவரும் என்ன வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. நான் வந்து விராச்சலைன்னு ஒரு ஊர், அந்த கோயிலை நான் பார்த்துருக்கேன். அது வந்து கல் திருப்பணி, அங்கே செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ஆத்தங்குடி, அங்கே ஒரு பெரிய வேலை, அதே எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் அங்கே இருந்து வேலை செஞ்சுருக்காங்க. கோயில் வேலை தான், எல்லாம் வந்து ஸ்டோன் ஒர்க்கு தான் எல்லாமே. அதுதான் எனக்கு தெரிஞ்ச அளவு அவ்வளவு தான். ஆமாம். நல்லா வேலை செய்ய ஆரம்பித்தது வந்து முத்தையா ஸ்தபதி அவர்கிட்ட போய் தான். என்னுடைய முழு வேலைகளும் அவர்கிட்ட தான் போய் நான்
கற்றுக்கிட்டா ஓரளவுக்கு. ஸோ நீங்கள் வுட்டு ஸ்டோன் ஒர்க் கூட கற்றுக்கிறீங்களா? இல்லை கிடையாது, எனக்கு வந்து சுதை சிற்பங்கள் மட்டும்தான் செய்ய தெரியும். ஆமாம். ஸோ அந்த பிகினிங் டைம்லேருந்து நீங்கள் சுதை தான்? ஆமாம் ஆமாம். இது வந்து மார்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து வந்து அந்த பிரிக்கு அதில் ஒட்டுறதுக்கு சின்ன அது இது இந்த டூல்ஸ் எல்லாம் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். லெவலிங் அது மேலே வச்சு பிளாஸ்டர் பண்ணுறது, பிரிக் ஓட்டுறது, அதுக்கு மேலே பிளாஸ்டர் அதுக்கு மேலே பண்ணுறது, ஒரு ஷேப் கொண்டு வர்றது, ரஃப் ஷேப் கொண்டு வர்றதுக்கு இது மாதிரி டூல்ஸ் எல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நைஸு, கொஞ்சம் நைஸு, அப்புறம் கண்களுக்கெல்லாம் சின்ன டூல்ஸ். இது வந்து ஃபினிஷிங் பாடி இதெல்லாம் போடுறதுக்கு இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஆமாம், அவ்வளோதான். அதில் வந்து ஆர்னமெண்டல் கோடுகள்லாம், கோடுகள் வர்றதுக்கு இந்த டூல்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப பெருசாக? ஆமாம், மெல்லிஸாக இருக்கும். அதாவது கோடுகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் வந்து ஒரு டிசைன் பண்ணால் கோடு, ஒரு கண்ணுக்கு ஒரு கோடு, அந்த இந்த பிருவங்களுக்கு ஒரு கோடு லைன், அதுக்கு தான் இது வந்து அது யூஸ் பண்ணுறாங்க மாதிரி. ஸோ அது தட்ஸ் தி திநெஸ்டா? அது பெலிஸு காமிச்சு. ஆமாம், ரொம்ப சிமாலி தான். ஆமாம், பெருசு. ஆமாம், பெருசு, ஒவ்வொன்றுக்கும் அதான். ஆமாம், இது மாற்ற மிக்ஸ் பண்ணுறது, இது பிரிக்கு, பிரிக்கை ஒட்டுறது அதில், அது மேலே பிளாஸ்டர் பண்ணுறது, ரஃப் பிளாஸ்டர் அது பண்ணுறதுக்கு உள்ளது. நைஸுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறது, அந்த பாடி இதெல்லாம் வந்து பிளைன் பண்ண, பிளைனாக நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு இதை யூஸ் பண்ணுறது. ட்ராயிங் கொஞ்சம் கற்றுப்போம். ஆமாம், முழு நேரமும் இல்லை, நைட்டு வந்து ஒரு 1 hour 1.5 hours அப்படி. ஆமாம், டெய்லி கிடையாது, எப்போ எங்களுக்கு சந்தர்ப்பம் எப்போ கிடைக்குதோ ஒரு நல்ல ஸ்தபதி கிட்ட போய் அதை சொல்லிக் கொடுப்பாங்க கொஞ்சம். ஆமாம், ட்ராயிங்கெல்லாம் ரொம்ப நாள் பண்ணலை நாங்கள், ஒரு 1.5 hours தான் பண்ணுவோம். அதுக்கு மேலே நாங்கள் பண்ண மாட்டோம், ஏன்னா அதுக்கு மேலே நாங்கள் வந்து வேலைக்கு போயிடுறதுனால அது ஃபஸ்ட்டு அது கற்றுக்கிறதோட சரியாக போச்சு, அவ்வளோதான். ஆமாம், அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான். ஆமாம், ப்ராக்டிக்கல் தான், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு பண்ண முடியுது. ஒரு நாள் 8 hours, ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்காக இருந்தால் 11 hours. ஆமாம், லட்சணம் அதாவது எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கற்றுக் கொடுக்கும்போதே ஒரு பெரிய சிற்பி என்ன பண்ணுவார், எங்கே மேடு இருக்கணும், எங்கே பள்ளம் இருக்கணும், ஒரு கண் எப்படி இருக்கணும், எவ்வளோ ஹைட் இருக்கணும், முகத்தினுடைய உயரங்கள் எப்படி இருக்கணும், நெத்திலேருந்து இது வரைக்கும் ஒன்று, இதுலேருந்து ஒரு இது, இதுலேருந்து ஒன்று, அப்படி ஒரு 3 முகம்தான் எங்கள் ஸ்தபதி சொல்லுவார். அதாவது நம்ம முகத்தினுடைய அளவு வைக்கிறது. அதே மாதிரி ஒரு உருவத்துக்கு வந்து நவதாளம் பாங்க, சாதாரண ஒரு உருவம், அது மாதிரி வந்து விநாயகர்கள்லாம் பஞ்சதாளம், அது மாதிரி ஒவ்வொரு விக்கிரகங்களுக்கும் ஒவ்வொரு அளவுகள் இருக்குது, அதன்படி தான் நாங்கள் செய்வோம் அதை. அதாவது சிற்பங்கள் கத்துக்கிறாங்க எல்லாருமே, கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கத்துக்கிறாங்கன்னா எல்லாரும் வந்து அந்த வந்து சுதை சிற்பங்கள் பண்ண முடியாது, ஏதோ சில பேர் மட்டும் அதில் தேர்ச்சி அடைவாங்க. அது என்ன காரணம்னா, அது வந்து சுதை சிற்பங்கள் வந்து மனசில் இருக்கணும், மனசில் என்ன இருக்கோ அதான் வெளியே வரும். அது எல்லாருக்கும் அது மாதிரி வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அது மாதிரி ஆமாம், நாங்கள் வந்து ஒரு 50 பேர் போகிறோம்னா ஒரு 15-20 பேர் நல்ல சிற்பிகளாக வெளியே வருவோம். அது மாதிரி தான் வந்து
வர முடியும். ஆமாம். ஸோ ஒரு நல்ல சிற்பி ஆகணும்னா என்ன இருக்கணும், என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்? குவாலிட்டிஸ் வந்து என்ன, ஒரே திங்கிங்கில் இருக்கணும், என்ன இதை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் மனசில் வந்து ஒரு ஆர்வம் இருக்கணும். இந்த வேலையில் நம்ம வந்து கற்றுக்கிட்டு நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா எல்லோரும் கற்றுக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆமாம், எந்த வேலையும் முடியாதது எதுவுமே கிடையாது. எல்லாம் மனசுலேருந்து ஒரு ஆர்வம் தான், எல்லாருமே கற்றுக்கலாம். அவ்வளோதான். முயற்சி. ஆமாம், முயற்சி திருவினையாகும். அது மாதிரி எந்திருப்போம், எங்கள் காலை கடந்த காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஏதாவது சுவாமி படங்கள் இருக்கும் அதை கும்பிட்டு ஒரு தின்னு இருப்பை பூசிட்டு எங்கள் ஒர்க் ஆரம்பிச்சிருவோம். 8 மணிக்கு மத்தியானம் லஞ்ச் டைம் 1 ஹவர் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலைக்கு போவோம். பிறகு 5:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவோம் வேலையை. அவ்வளோதான், எங்களுக்கு ரொட்டீன் வேலை தான். பிடிக்கும் இல்லை, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாமி பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து நான் எதுக்கு எது பேசினாலும் முருகனை வேண்டிக்கிட்டு தான் செய்வேன். அது என்னுடைய பழக்கம் அது. ஆமாம், ஆமாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுள் பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிரியமானவர் வந்து முருகன் தான். ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் சிகாகோ ப்ராஜெக்ட் பார்த்து சொல்லுங்க. ஆமாங்க. நிறைய வருஷம் ஒர்க் பண்ணீங்க. ஸோ சில ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்கள் காமிச்சிங்க. ஆமாம். ஸோ அந்த நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப நல்ல ரெக்கக்னிஷன் கிடச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம். ஸோ அதை பார்த்து சொல்லுங்க, எவ்வளோ இயர்ஸ் நீங்கள் என்ன கட்டுனீங்க அங்கே ஃபஸ்ட்டு, அப்புறம் எப்படி அந்த ஃபினிஷ் ப்ராடக்ட் பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அங்கே இந்தியாவில் செய்கிற மாதிரி தான் அங்கேயும் செஞ்சேன். எல்லாமே வேறு ஒன்றும் வித்தியாசங்கள் ஒன்றுமே கிடையாது. என்ன என்கரேஜ் பண்ணுவாங்க, நம்ம ஒரு வேலை செஞ்சு ஒரு சிற்பங்கள் செஞ்சு பார்த்தோம்னா எல்லோரும் வந்து ரொம்ப பிரமாதமாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. நம்ம அதுவே நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இது வந்து. ஆனால் இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு என்கரேஜ் இருக்காது. அதான் ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இங்கே நிறைய கோயில்களில் பார்த்துட்றாங்க, அவங்களுக்கு அதை பார்த்து பார்த்து இதாகிடுது. அங்கே வந்து புதுசாக நம்ம செய்யும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி, அதனால் நம்மளை பார்த்து ஒரு சந்தோஷப்படுத்துவாங்க நம்மளையும். அதனால் நமக்கு வந்து அங்கெல்லாம் வேலை செய்கிறதுல ஒரு அதிக பிரியம். அவ்வளோதான். அதாவது என்ன, ஒரு சிற்பங்களை செய்யணும் நம்ம வந்து அதில் இது பண்ணோம்னா அந்த சிற்பங்கள் நல்லா வரணும்னு மனசில் நம்ம வேண்டிக்கிட்டு அதை செய்யணும். அது இல்லாமல் நம்ம வேற ஏதாவது நினைச்சு செஞ்சோம்னா அந்த சிற்பங்கள் வந்து நமக்கு நல்லா அமையாது. அந்த சிற்பங்கள் வந்து நல்லா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே ஒரு கண்ணும் கருத்துமாக இருந்து நம்ம செஞ்சோம்னா ஓரளவுக்கு அந்த சிற்பங்கள் நல்லபடியாக வரும். அவ்வளோதான். இருக்கணும். ஆமாம், ஆமாம், அதிகமாக. ஆமாம். 35 இயர்ஸ் எடுத்துகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு இதில் வந்து. திருப்தின்னா எல்லாத்துக்குமே திருப்தி. அதாவது வந்து வெளியில் வேலை செய்கிறோம் போய் நமக்கு வந்து அந்த வேலைகள்லேயும் நமக்கு திருப்தி இருக்குது, நமக்கு வந்து பொருளாதாரத்துலேயும் திருப்தி வருது. நான்லாம் வந்து ஆரம்பத்தில் சாதாரண குடும்பத்தில் ஒரு வாடகை வீட்டில் தான் இருந்தேன். ஆனால் நம்ம எங்கள் ஐயாக்கிட்ட வந்த பிறகு, கணபதி ஸ்தபதிகிட்ட வந்த பிறகு இடம் வாங்கினேன், வீடு கட்டினேன், கல்யாணம் பண்ணேன், குழந்தையெல்லாம் இருந்துச்சு. நானும் இப்போ வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன். இதுக்கு வந்து இந்த தொழில் ஒரு முக்கியம். இந்த தொழில் இருந்ததுனால தான் என்னால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சு. அதுதான் திருப்தி. ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஒருத்தர் வந்து நம்ம செய்கிற வேலையை பார்த்து சந்தோஷப்படுத்தி நம்மளை என்கரேஜ் பண்ணும்போது நம்ம என்னமோ பறக்கிற மாதிரியே இருக்கும். நமக்கு ஒரு ஃபீலிங் அப்படியே உண்மையில் அது எல்லாருக்கும் வரும் அது வந்து. ஆமாம். அதிக வேலை நமக்கு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் நாங்கள் போகும்போது 22 பேர் போனோம் சிற்பிகள். அது வந்து பெரிய ஒர்க்கு. அந்த வேலையை முடிச்சுட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு 8 பேர் போனோம். அப்படி ஒரு சமயத்துக்கு வேலைக்கு தகுந்தபடி சிற்பிகளை கூட்டிகிட்டு போவோம், வேலையை முடிச்சுட்டு வந்துடுவோம். அவ்வளோதான்.
ஃபினிஷ் பண்ணுறது 6 மந்த் ஆச்சுங்க இது வந்து எங்களுக்கு வேலை. ஆமாம், இது வந்து அந்த ராமர் கோயிலுக்கு வந்து உள் நுழைகிற கேட்டு, கேட்டில் இது மாதிரி ஆர்ச்சு. ஆமாம், இது வந்து 8 பேர் செஞ்சாங்க வேலை. இது வந்து ராஜகோபுரம், ராமர் கோயிலுடைய ராஜகோபுரம். இது இந்த ராஜகோபுரம் கட்டுறது தான் 22 சிற்பிகள் இங்கேருந்து போனோம் நாங்கள். ஆமாம், அது 1.5 வருஷம் ஆச்சு எங்களுக்கு. ராஜகோபுரம், மூலஸ்தானம், அப்புறம் சின்ன சின்ன கோயில்கள், உள் மண்டப வேலைகள் இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு 1.5 வருஷம், 22 சிற்பிகள் வேலை செஞ்சோம். ராமர் கோயில் இது. ஆமாம், சின்ன கோயில் அது உள்ளே இருக்கக்கூடிய கோயில்கள். அதாவது வந்து இப்போ ராமர்னா அது வந்து பரிவார கோயில்னு இருக்கும். அதில் பரிவார கோயில் வந்து வெங்கடேஸ்வரா கோவில், அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணன் கோவில். இது வந்து கணபஸ்தபதி அவர்களோட சேர்ந்து எடுத்தது, ஏர்போர்ட்டில் எடுத்த படம் இது வந்து. ஆமாம், எங்கள் டீம் இது 8 பேரும் வந்து ஐயாவுடைய சேர்ந்து அந்த நாங்கள் தங்கியிருக்க வீட்டுக்கு பக்கத்தில் எடுத்த ஃபோட்டோ இது வந்து. இல்லை, வந்து சுதை வந்து எல்லோரும் செய்ய மாட்டாங்க. அதாவது வந்து இதில் உள்ளவங்களில் வந்து நான் ஒருத்தர் மட்டும்தான் சுதை சிற்பம் செய்கிறவர், மீதி எல்லோரும் வந்து வந்து பிரிக் ஒர்க்கு, பிளாஸ்டர் ஒர்க்கு அண்ட் ஆர்னமெண்டல் டிசைன் ஒர்க்கு பண்ணுறவங்க. ஆமாம், எல்லோரும் எல்லா வேலையும் பார்க்க முடியாது, அதுதான் ஒருத்தர். அது மாதிரி நான் அதுக்காக வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்தபதியாகவும் இருந்தேன், நான் இதே வேலையும் பார்த்துக்குவேன், நான் ஸ்தபதியாகவும் இருந்தேன் அங்கே வந்து. இது வந்து கண் திறப்புன்னு சொல்லுவாங்க, சுவாமி வந்து கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் சாயங்காலம் கண் திறந்து அதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணுவோம் நைட்டு. அதுக்கப்புறம் அது வந்து மெடிசன் மாதிரி ஒரு மருந்துன்னு சொல்லுவாங்க, அந்த மருந்து சுற்றி வச்சு மறுநாள் காலையில் வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆமாம், அதுதான் கும்பாபிஷேகம் அம்பாளுக்கு. ஆ, இது வந்து ராஜகோபுரம், ராஜகோபுரம் இது சொன்னல அந்த வந்து ராமர் கோவில், அதுக்கப்புறம் அது கிருஷ்ணன் கோவில், அந்த பக்கம் சின்னதுக்கு பாருங்கள் அது கிருஷ்ணன் கோவில். அதே மாதிரி அந்த பக்கம் ஒன்று இருக்குது, அது வந்து பெருமாள் கோவில். ஆமாம், இது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது வந்து முதல் டைம் போனதுக்குறாங்க. 1.5 வருஷம் சொன்னோம்ல, 22 சிற்பிகளோட போன பாருங்கள், அது இப்போ பண்ண வேலை இது வந்து. ஆமாம், இது வந்து விவேகானந்தாவுக்கு ஒரு மெமோரியல் கட்டணும்னு சொல்லி அங்கே கட்டினது இது வந்து. ஆமாம், இது வந்து துர்கை டெம்பிள், சிவன் டெம்பிள், முருகன் டெம்பிள், அந்த பக்கம் வந்து விநாயகர் டெம்பிள். இது வந்து வட இந்திய சிற்பக்கலை இருக்குது பாருங்கள், அதை ஒட்டி இதை செஞ்சது. வட இந்திய கோயில்கள் இருக்குது பாருங்கள், அந்த டைப் ஆஃப் கோயில் இதெல்லாம் வந்து. ஆமாம், இது வந்து நார்த் இந்தியா, சவுத் இந்தியா கிடையாது, இது வந்து அந்த ஸ்டைலில் உள்ளது. ஆமாங்க, ஆமாங்க. ஓரளவுக்கு நல்ல ஆர்வமாக கற்றுக்கணும் வேலைகளை வந்து எப்போவுமே. வேறு நீங்கள் சொன்ன மாதிரி எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது, நம்ம இந்த தொழிலை கற்றுக்கிட்டு நம்ம மேலே வரணும், நம்மளும் இந்த சிற்பங்களை நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு செஞ்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக சிற்பி ஆகலாம்.